அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன். கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவல்லாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த தனுவாஸ் கவுன்சிலிங் ப்ராசஸ் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த நேரத்தில் ரேங்க் லிஸ்ட்டு பார்த்தாச்சு. அடுத்து என்ன செய்யணும், என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது, யார் எப்படி நடந்துக்கிறது அப்படிங்கிற விளக்கம்லாம் ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். இதுபோல் இந்த வீடியோவில் இந்த ரேங்க் லிஸ்ட்டுக்கு அப்புறம் ரேங்க் பார்த்துட்டோம், இந்த கட் ஆஃப், அப்புறம் இந்த கோர்சஸ்ஸு, காலேஜஸ்ஸு, சீட்டு, அப்புறம் ஃபீஸு, இந்த மாதிரி இதெல்லாம் இன்னும் சந்தேகங்கள் இருக்குது. அதை மொத்தமாக அந்த வீடியோவில் சொல்லலான் இருக்கேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி வைங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டினை ஆன் பண்ணி வைங்க. ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கிறதுனால நிறைய இன்ஃபர்மேஷன் அடுத்தடுத்த வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த சொல்கிற இன்ஃபர்மேஷன் இந்த வருஷம்னு கிடையாது, எல்லா வருஷத்துக்குமே அப்ளிகபிள் தான். அந்த சேம் இன்ஃபர்மேஷன் தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே. இது நான் ஜஸ்ட் இந்த வெப்சைட்டு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே தனுவாஸ் வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். பட் இது இன்ஃபர்மேஷன் நான் ஆடியோ தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆடியோ மெசேஜ் என்ன சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் கமெண்ட் எல்லோரும் நிறைய பேர் கேட்டிருக்கிறது இந்த கட் ஆஃப் பற்றின சந்தேகம். எனக்கு வந்துட்டு 193 இருக்குது, 196 இருக்குது, 185 இருக்குது, பிசி எம்பிசி இதெல்லாம் கட் ஆஃப் இருக்குது, எனக்கு கிடைக்குமா, சீட்டு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கேள்வி. அதுதான் நிறைய பேர் கேட்டிருக்கிறது. அதுக்கு இந்த ரேங்க் லிஸ்ட்டு வந்த உடனே நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் இந்த ரேங்க் பார்த்துட்டீங்க, உங்கள் ஜென்ரல் ரேங்க்கு அண்டு கட் ஆஃப் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அது இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே கோர்ஸ் சாய்ஸ்லாம் ஃபில் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ ஒவ்வொரு கோர்ஸுக்கும் தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க ரேங்க்கு. பிபிஎஸ்சிக்கு தனியாகவும் பிடெக் தனியாகவும் இருக்குது. அது இல்லாமல் கம்யூனிட்டி கேட்டகரி வைஸும் இருக்குது. உங்கள் அந்த கேட்டகரியில் நீங்கள் எந்த இந்த ரேங்கில் இருக்கிறீங்க, எவ்வளோ சீட்டு இருக்குது, அதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம சேனல் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் என்ன எவ்வளோ சீட் இருக்குது அதையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேங்க் என்ன அப்படின்றது நீங்களே புரிஞ்சுக்க முடியும், தெரிஞ்சுக்கலாம். அதில் நம்ம கட் ஆஃப் மார்க்கு கூட சொல்லியிருக்கிறோம், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கூட சொல்லியாச்சு. ஸோ அதையும் நீங்கள் பேஸ் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுடைய ஐடியா ஓனாக தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதனால் கட் ஆஃப் பற்றின சந்தேகம் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக உங்களுக்கு தெரியும், கம்யூனிட்டி வைஸ் என்ன கட் ஆஃப் கிடைக்கும்னு சொல்லி. அடுத்ததாக சார், இப்போ ஒரு சான்ஸ் கொடுப்பாங்களா எங்களுக்கு இந்த கோர்ஸு ப்ரிஃபரன்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு? இப்போ இந்த கவுன்சிலிங் முன்னாடி, அப்போ ஆன்லைன் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா, இந்த ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் அந்த சாய்ஸஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கோ, கோர்ஸு சேஞ்ச் பண்ணிக்கலாமா இல்லை கேம்பஸை சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஓகேங்களா? இது அடுத்த ப்ராசஸ் அப்படி நடக்கும், ஓப்பன் பண்ணுவாங்க இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் பொழுது, ஆன்லைன் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும்னா, உங்கள் கோர்ஸு சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், இப்போ பிபிஎஸ்சி ஒரு கோர்ஸு, பிடெக்கில் 3 கோர்ஸு, மொத்தம் 4 இருக்குது தனுவாஸில். நீங்கள் எந்த கோர்ஸ் விரும்புகிறீங்களோ இந்த கோர்ஸ் சேஞ்சஸுக்கு அந்த 3 மட்டும்தான் அப்ளிகபிள். எது? பிடெக்கில் ஃபுட் டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜி அண்ட் போல்ட்ரி, இந்த 3 மட்டும்தான். ஆனால் மற்றவங்களுக்கு இப்போ அந்த பிபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு கேம்பஸையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மொத்தம் 7 கேம்பஸஸ் இருக்குது, 7 காலேஜஸ்ஸு, வெட்டர்னரி காலேஜ். அந்த 7 நீங்கள் ஆப்ஷன் மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ ஒரு டைம் கிடைக்கும், சான்ஸ் கிடைக்கும், நீங்கள் மாற்றிக்கலாம். ஓ, அதுதான் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். கோர்ஸ் சேஞ்சஸ் அப்படின்னு சொன்னால் அந்த 3 பிடெக் கோர்சஸ்ஸு, கேம்பஸ் சேஞ்சஸ் அப்படின்னு சொன்னால் இந்த பிபிஎஸ்சி ஒரே ஒரு கோர்ஸுக்கு தாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சாய்ஸஸ்லாம் நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு கவுன்சிலிங்க்கு நான் ரெடி அப்படின்ற மாதிரி நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதுக்கு அடுத்த ப்ராசஸ் ஆன்லைன் சீட் அலாட்மெண்ட் நடக்கும். அதுக்கடுத்து கவுன்சிலிங் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அட்மிஷன் ரிப்போர்ட்டிங், இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் போயிட்டே இருக்கும். இதுதான் இந்த ரேங்கிங்க்கு அடுத்து நடக்கிற விஷயங்கள். இந்த கட் ஆஃப் பற்றின சந்தேகம் அண்ட் அந்த மார்க்கு சேஞ்சஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதெல்லாம். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ரிப்போர்ட்டிங் பண்ணும்பொழுது ஃபீஸ் கட்டணும். அது உங்களுக்கு கவுன்சிலிங் கால் லெட்டரில், இந்த அலாட்மெண்ட் லெட்டரில் கிளியராக மென்ஷன் பண்ணுவாங்க. எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், எப்படி கட்டணும் அப்படிங்கிறத கிளியராக சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அது ஃபீஸு. அதேமாதிரி சீட்டை பற்றி சந்தேகம், எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி, அது நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்தீங்கன்னா நிறைய தெரிஞ்சுக்கலாம் இருக்குது. அப்புறம் எப்போ ரிப்போர்ட் பண்ணுறது எப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்ஸ் ஆன்லைன் அலாட்மெண்ட் வந்த பிறகு நீங்கள் டைரெக்டாக எந்த காலேஜ் அலாட்டாக இருக்கோ அந்த காலேஜில் போய்ட்டு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபீஸை பே பண்ணிவிட்டு ரிப்போர்ட் பண்ணணும். இது தாங்க பேசிக் ப்ராசஸ் அடுத்து நடக்குது. இதில் சந்தேகங்கள் வந்திருக்கனால தான் இந்த ஒரு வீடியோ சொல்லியிருக்கோம். இன்னும் இது விதத்தவரை வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். அதோட நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு ஒவ்வொரு வீடியோ டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருக்கேன், அங்கேயே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா ஆன்சர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.